அன்புள்ள சகோதர சகோதரிகளே, இந்த நூற்றாண்டின் அல்லாஹுடைய மிகப்பெரிய ஒரு சோதனை தான் COVID-19 என்று சொல்லக்கூடிய கொரோனா வைரஸ். இந்த வைரஸ் உலகத்தையே அச்சுறுத்தி கொண்டிருக்கிறது. இந்த நேரத்தில் இஸ்லாத்தின் பேரில் சில பொய்களை மீடியாக்களிலே மக்கள் பரப்பிக்கொண்டிருப்பதை பார்க்கிறோம். குறிப்பாக இஸ்லாத்தின் பேரிலும் சில பொய்களும் வதந்திகளும் இந்த காலப்பகுதியில் கொரோனாவோடு தொடர்புபடுத்தி பரப்பப்பட்டு வருவதை நாம் பார்க்கிறோம். அதிலே ஒன்றுதான், அண்மையிலே ஒரு புரளியை கிளப்பிவிட்டார்கள். அல் குர்ஆன் பிரதிகளை நீங்கள் புரட்டி பார்த்தால், குறிப்பாக சூரத்துல் பக்ரா என்ற 2வது அத்தியாயத்தின் பகுதிகளை நீங்கள் புரட்டி பார்த்தால், உள்ளே சிறிய முடிகள் இருக்கும். அந்த முடிகளை நீங்கள் கழுவி குடித்தால் உங்களுடைய உடல் கொரோனாவை எதிர்கொள்வதற்கு தயாராகிவிடும், அல்லது கொரோனாவிலிருந்து நீங்கள் பாதுகாப்பு பெறலாம் என்கிற ஒரு முட்டாள்தனமான செய்தியை மக்கள் மத்தியிலே பரப்பிவிட்டார்கள். உண்மையிலேயே இஸ்லாத்திற்கும் இதற்கும் எந்த சம்பந்தமுமே கிடையாது. ஒரு மனிதன் ஒரு பெரிய புத்தகத்தை அடிக்கடி வாசிக்கிற போது அந்த புத்தகத்தினுள் அவனுடைய மேனியில் உள்ள சில உரோமங்கள், முடிகள் விழுந்து காணப்படுவது என்பது தவிர்க்க முடியாத ஒன்றாகும். அதுபோன்றே முஸ்லிம்கள் தங்களுடைய வீடுகளிலே அல் குர்ஆனை திரும்ப திரும்ப ஓதிக்கொண்டிருப்பார்கள். அப்படி ஓதுகிற போது அவர்களுடைய முடிகள் அதிலே விழுவது என்பது சாதாரணமான ஒரு விஷயமாகும். இதை நோய்க்கு மருந்து என்று ஒரு பொய்யை கிளப்பிவிட்டார்கள். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அதை மக்கள் செய்தால் நோயிலிருந்து பாதுகாப்பு பெறுவதற்கு பதிலாக நோய்தான் அவர்களை தொற்றிக்கொள்ளும். அடுத்ததாக இன்னமொரு பொய்யை அல்லது வதந்தியை இஸ்லாத்தின் பேரில் உலாவர விட்டார்கள். அதுதான், கொரோனா என்பது குர்ஆனிலே சொல்லப்பட்டிருக்கிறது. இது பற்றி 1400 வருடங்களுக்கு முன்னால் அல்லாஹ் குர்ஆனில் சொல்லிவிட்டான் என்று சூரத்து ஃபுஸ்ஸிலத் என்ற 41வது அத்தியாயத்தின் 25வது வசனத்தை குறிப்பிட்டார்கள். உண்மையிலே இது ஆச்சரியமான ஒன்றாகும். 41வது அத்தியாயத்தின் 25வது வசனத்தில் கொரோனா என்கிற சொல் வருகிறது. அந்த சொல் ஒரு அரபு சொல்லாகும். கொரோனா என்பது கரீன் என்ற சொல்லினுடைய பன்மை சொல்லாகும். கரீன் என்றால் கூட்டாளி, நண்பன் என்பது அர்த்தமாகும். எனவே கொரோனா என்றால் கூட்டாளிகள், நண்பர்கள். இந்த வசனத்திலே அல்லாஹ் சொல்வது, ஷைத்தான்களை, அதாவது இறை நிராகரிப்பாளர்களுக்கு சாட்டப்பட்டிருக்கிற ஷைத்தான்களைத்தான் அல்லாஹு தஆலா இந்த வசனத்தில் குறிப்பிடுகிறான். அல்லாஹுடைய வேத வசனங்களுக்கு மனம் போன போக்கில் அர்த்தம் சொல்வது நரகத்திற்கு இட்டு செல்லக்கூடிய ஒரு பயங்கரமான பாவம் என்பதை அறியாதவர்கள் போல இவ்வாறான ஒரு செய்தியை பரப்பிய நேரத்தில் மக்களும் அது பற்றி விசாரிக்க ஆரம்பிக்கிறார்கள் என்பதும் ஒரு ஆச்சரியமான விஷயமாகும். அடுத்ததாக நாம் பார்த்தால், மார்ச் மாதம் 25ஆம் தேதி, அதாவது 2020, 3வது மாதம் 25ஆம் தேதி உலக திக்ர் மஜ்லிஸ் ஒன்று நடைபெறப் போகிறது. அதிலும் குறிப்பாக இலங்கை நேரப்படி 4:30 அந்த மஜ்லிஸ் நடைபெறும். அதிலே எல்லோரும் ஒன்று சேர்ந்து சில திக்ருகளை, ஹஸ்புன் அல்லாஹு அனிஹமல் வக்கீல், லா இலாஹ இல்லா அந்த சுபஹானக இன்னி குன்து மின ஸாலிமீன் என்ற திக்ரையும், சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் என்கிற சலவாத்தையும் உலகம் முழுக்க உள்ள மக்கள் ஒரே நேரத்தில் 100 தடவைகள் சொல்லுகிற போது இந்த கொரோனாவிலிருந்து பாதுகாப்பு பெறலாம் என்கிற ஒரு அபத்தமான கருத்தை வெளியிட்டு
அதையும் மக்கள் இந்த சோஷியல் மீடியாக்களிலே வலம் வர வைத்ததை நாம் பார்த்தோம். இதற்கும் இஸ்லாத்திற்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது என்பது நடுநிலையாக சிந்திக்கிறவர்கள் அனைவரும் புரிந்து கொள்வார்கள். அதே நேரத்தில் அவர்கள் குறிப்பிட்டபடி திக்ர் மஜ்லிஸ் முடிந்துவிட்டது, இன்னும் ஒன்றும் நடக்கவில்லை என்பது கவனிக்கப்பட வேண்டிய ஒன்றாகும். அதைத் தொடர்ந்து மறுமை நாளின் அடையாளம் என்று ஒரு பொய்யான ஹதீஸை பரப்பிவிட்டார்கள். பள்ளிவாசல்கள் மூடப்படும், பாங்கோசை கேட்குமானால் தொழுகைக்கு யாரும் வரமாட்டார்கள், ஜும்மா தொழுகை லுஹர் தொழுகையாக மாற்றப்படும், கொடிய நோயினால் மக்கள் கொத்து கொத்தாக மரணிப்பார்கள், இதுவெல்லாம் மறுமை நாளின் அடையாளங்கள் என்று ஹதீஸ் நூலே குறிப்பிடப்படாத, ஆதாரம் சொல்லப்படாத ஒரு செய்தியை நபிகள் நாயகம் சொன்னார்கள் என்கிற பெயரில் மக்கள் மத்தியிலே பரவ விட்டார்கள். யாரொருவர் என் மீது வேண்டுமென்று பொய் சொல்கிறாரோ அவர் தன்னுடைய இருப்பிடத்தை நரகத்தில் தேடிக்கொள்ளட்டும் என்ற அல்லாஹுடைய தூதரின் எச்சரிக்கையை கவனத்தில் எடுக்காது இவ்வாறு செய்வது என்பது உண்மையிலேயே ஆச்சரியமான ஒரு விஷயமாகும். இது ஹதீஸும் கிடையாது, ஹதீஸ்களில் இதற்கு இந்த ஆதாரமும் கிடையாது என்பதை நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும். அதற்கு பிறகு இன்னும் ஒரு ஆச்சரியமான செய்தியை இப்போது பரப்பிக் கொண்டிருக்கிறார்கள். அதுதான் இப்ராஹிம் இப்னு சால்கூத்தியா என்று சொல்லக்கூடிய ஒருவர் அஹ்பாரு ஜமான் என்ற அவருடைய புத்தகத்திலே 325வது பக்கத்திலே இந்த கொரோனா பற்றியும், அதாவது குறிப்பாக 2020 இந்த கொரோனா வருமென்றும், அப்போது மார்ச் மாதத்திலே 2020 மார்ச் மாதத்திலே மிகப்பெரிய அழிவு ஏற்பட்டு மூன்றில் ஒரு பகுதி மக்கள் மாண்டு விடுவார்கள் என்று அவர் முன்னறிவிப்பு செய்திருந்தார் என்று ஒரு புத்தகத்தினுடைய ஒரு துண்டை கட் பண்ணி அதை இன்று சோஷியல் மீடியாக்களிலே வலம் வர வைத்து கொண்டிருக்கிறார்கள். உண்மையிலேயே நாம் தேடி பார்த்தபோது இப்ராஹிம் இப்னு சால்கூக்கியா என்று சொல்லக்கூடிய ஒரு அறிஞர் இருந்திருக்கிறாரா என்று பார்த்தால் அப்படி ஒரு அறிஞர் உலகத்தில் இருந்ததற்கான எந்த தடயங்களும் இல்லை. இரண்டாவதாக அஹ்பாரு ஜமான் என்ற ஒரு புத்தகம் இருக்கிறதா என்று பார்த்தால் ஆம், அப்படி ஒரு புத்தகம் இருக்கிறது. ஆனால் அந்த புத்தகத்தை எழுதியவர் அபுல் ஹசன் அலி இபுனுல் ஹுசைன் இபுனு அலி அல் மஸ்ஊதி என்ற ஹிஜ்ரி 283 பிறந்து ஹிஜ்ரி 346 மரணித்த ஒரு அறிஞரால் எழுதப்பட்ட புத்தகமாகும். இவர் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹுவுடைய பரம்பரையைச் சேர்ந்தவர் என்று வரலாற்றாசிரியர்கள் குறிப்பிடுகிறார்கள். இந்த புத்தகம் 278 பக்கங்களை கொண்டதாக இருக்கிறது. இதிலே எதிர்காலத்தில் நடக்கப் போகிற எந்த விஷயங்களையும் அவர் எழுதவில்லை, மாறாக வரலாற்றில் நடந்து முடிந்த சம்பவங்களைத்தான் அவர் எழுதியிருக்கிறார். எனவே இந்த இப்ராஹிம் என்பவருடைய பெயரால் வெளியிடப்படக்கூடிய இந்த செய்தியும் ஒரு வதந்தியாகும், ஒரு பொய்யாகும் என்பதை நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும். எனவே இவ்வாறான கொரோனா பற்றிய வதந்திகளையும் பொய்களையும் மக்கள் நம்பி ஏமாந்து விடாமல் தங்களுடைய ஈமானையும் கொள்கையையும் பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்று இந்த சந்தர்ப்பத்திலே நாம் அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலா இந்த கொரோனா என்கிற சோதனையில் வெற்றி பெற்ற மக்களாக நம் அனைவரையும் ஆக்கியருள்வானாக. வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து.